கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 28. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, யெகோவாவுக்கு பயந்து தீமை விற்று விலகு. நீதிமொழிகள் 3:7. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தற்பெருமையானது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம். இது உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருந்து இருதயத்தின் சீர்திருத்தலை குலைத்து அநேகருக்கு பிரயோஜனமாக இராதபடி செய்து தேவ ஊழியத்திற்கு தடையாக இருக்கும். தேவ வசனம் கூறுகிறதாவது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு குருவையளிக்கிறார். நம்முடைய தன்னம்பிக்கையை காட்டிலும் தெய்வீக ஞானம் நம் பலவீனங்களையும் பூர்ணமற்ற நிலைமையையும் உணரச் செய்து தேவன் பேரில் அதிகமாக சார்ந்து பயத்துடன் அவரை சேவிக்கும்படி செய்யும். அதோடு கூட விழுந்து போன நிலையிலிருந்தும் நம்மை பலப்படுத்தி தீமைக்கு விலகியிருக்கச் செய்யும். ரோமர் 1:19 என்பதே ஆமேன்.